வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடைத்தெரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய லைட் வெயிட் ஹாரம் கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் காமிச்சிருக்கேன். கேரளா, லாப்பா, பாம்பே, கொல்கத்தா, காசமாலை, மாங்கமாலை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கூடவே இவங்க ஷாப்பில் இருக்கக்கூடிய கோல்ட் சேவிங் ஸ்கீம் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இவங்க ஷாப்பில் இருக்கக்கூடிய இன்னும் சில ஹாரம் கலெக்ஷன்ஸ், நெக்லஸ், ஜிமிக்கி, இந்த மாதிரி நிறைய ஜுவல்லரிஸை உங்களுக்கு வீடியோவாக போட்டிருந்தேன். அதையெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டாப் பண்ணி ஆலங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் சூப்பரான ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது கேரளா பேட்டர்னில் வரக்கூடிய கலெக்ஷன் தான். ஸோ இந்த நெக்லஸ் நமக்கு 30 கிராம் அளவில் வருது. இந்த ஹாரம் 1, அதாவது மிடில் இருக்கக்கூடிய அந்த ஹாரம் 5 சவரன், அதுவுமே நமக்கு இறக்கி போட்டால் லாங்காக வரக்கூடிய கலெக்ஷன் தான். அண்ட் அந்த கீழே பெருசாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் 6.5 சவரனில் 52 கிராம்ஸ் அளவில் வருது. இதுலேயும் நமக்கு டிசைனில் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. மாலை மாதிரி இருக்கிற டைப்பும் இருக்குது, அதே மாதிரி பெண்டன்ட் மாதிரி வேணும், கொஞ்சம் எனக்கு 3.25 சவரன்லேயே நல்லா லென்த்தாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கேரளா ஹாரம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது கேரளா மாங்கா ஹாரம்னு சொல்லலாம். மாங்காய் ஷேப்பில் நமக்கு ரொம்ப அழகாக செயின் ஃபுல்லாக வந்திருக்கு. அதுக்கடுத்தது லைட் வெயிட்டில் 22 கிராம்ஸ், 2.25 சவரனில் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் தான். இந்த ஹாரமில் நமக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஹாரமில் நம்ம பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்குமான டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது. அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது 36 கிராம்ஸ் அளவில் வரக்கூடிய ஹாரம் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம கேரளா பேட்டர்ன் பார்க்கும்போது லைட் வெயிட்டாக இருந்தாலும் பார்வையாக இருக்கும், அதே சமயத்தில் நமக்கு ப்ராடாக வரக்கூடிய டைப்பாக இருக்கும்போது கழுத்தே நிறைஞ்ச மாதிரியான ஒரு லுக்கு கொடுக்கும். பட் இதெல்லாமே உங்களுக்கு லைட் வெயிட் அப்படிங்கிறதுனால மெயின்டெனன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது இருக்கும். அதே தான் நம்ம கேரளா, லாப்பா, பாம்பே பேட்டர்ன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு ஒரு ஜுவல்லரிஸ்லேயே ராஜா ராணின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நமக்கு லைட்டாக இருக்கும், ஆனால் பார்வையாக இருக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன் சூஸ் பண்ணுறீங்கன்னா இது பெஸ்டா இருக்கும். இதே நீங்க வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமான பேட்டர்ன் போகணும், எனக்கு ரொம்ப நல்ல லுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி வந்து கொல்கத்தா பேட்டர்ன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாம்பே பேட்டர்ன்ல 3 லைன்ஸ்ல வரக்கூடியதான். இதுலயே பெண்டன்ட்னு பார்க்கும்போது நமக்கு மேல ஒரு குட்டி பெண்டன்ட், மிடில் பெரிய பெண்டன்ட், கீழே ஹேங்கிங்ல ஒரு குட்டி டாலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடும் முகப்புமே நமக்கு வந்திருக்கு. இப்போ நான் வேர் பண்ணிட்டு இருக்கிறது நல்ல கிராண்டாக வரக்கூடிய பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்னே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு வெட்டிங் செட்டுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட பேட்டர்ன் பார்க்கும்போது ஒரு ஜிமிக்கி பேட்டர்ன் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஹாஃப் ஜிமிக்கியை மட்டும் எடுத்து வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு டிசைனை தான் இந்த செயின் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல யூ டைப் ஹாரம் அப்படிங்கிறதுனால பயங்கர கிராண்டான ஒரு லுக்கு கொடுக்குது. நீங்கள் வெட்டிங்க்கு செம கிராண்டாக சூப்பராக ஒரு ஹாரமாக நெக்லஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா இது ஆப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் மாங்காமலை, காசுமாலை கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு 5.5 சவரன், 5.75 சவரன் கிட்ட வர கலெக்ஷன்ஸ் தான். இந்த கலெக்ஷன்ஸ்க்கெலாம் நான் உங்களுக்கு வேஸ்டேஜையுமே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், மாங்காமலை காசுமாலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இன்னுமே அந்த மாதிரி கலெக்ஷன்ஸை, ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸாக ரொம்பவே விருப்பமாக வாங்குறாங்க. அந்த வகையில் இப்போ நான் காசுமாலை காமிச்சிட்ருக்கேன். காசுமாலையிலேயே பெண்டன்ட் வச்ச கலெக்ஷன் இது, ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டில் வரக்கூடிய கலெக்ஷன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு காசுமாலைனா பெண்டன்ட் இருக்கிறது பிடிக்குமா, இல்லை ஜஸ்ட் உங்களுக்கு மாலை மட்டும் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக பார்க்கும்போது என்ன தோணும்னா இந்த மாதிரி பெண்டன்ட் இருந்தால் அது ஒரு கம்ப்ளீட் ஹாரமாக கம்ப்ளீட் ஆகுது, அது பார்க்கவே ஒரு நல்ல லுக்கு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் இந்த மாங்கெல்லாம் பார்க்கும்போது ஷேப் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த காசுமாலை மாங்காமலைலாம் யூ டைப்பில் வரும்போது பார்க்குறதுக்கு நல்லாவே ஒரு பார்வையாக ஒரு சூப்பர் லுக்கை கொடுக்குதுன்னு தான் சொல்லுவேன். இது காசுக்கு மேலே லீஃப் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி காசுமாலை மாங்காமலையில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதுவுமே நமக்கு 5 சவரனில் வரக்கூடிய பேட்டர்ன். ஜென்ரலாகவே நமக்கு காசுமாலை மாங்காமலை அப்படிங்கும் போது ஒரு 3-4 சவரனில் இருந்தால் தான் பார்க்கவும் நல்லா பார்வையாக இருக்கும், அதே சமயத்தில் அழுத்தமாக இருக்கும். இது சரடில் பண்ணியிருக்கக்கூடியது நமக்கு 7.5 சவரனில் நல்லாவே அழுத்தமான ஒரு டைப்பு. ஸோ ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் விரும்புறீங்கன்னா இந்த மாதிரி எந்த பெண்டன்ட்டும் இல்லாமல் ஈவனாக சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஒரு ஹாரம் லுக் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ உள்ள ட்ரெண்டே இந்த மாதிரி லக்ஷ்மி பெண்டன்ட் இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி லக்ஷ்மி பெண்டன்ட் சூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், அதே சமயத்தில் நமக்கு லுக்குமே வெட்டிங்க்கு ரொம்பவே பக்காவாக பர்ஃபெக்டான லுக்கை கிரியேட் பண்ணுங்கிறது என்னுடைய பர்சனல் தாட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அதுக்கடுத்தது இந்த நெக்லஸ் அண்ட் ஹாரம் காசு மாலை டைப்பில் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது ரெண்டுமே எக்ஸாக்ட் மேட்ச்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் நம்ம வந்து நம்ம விருப்பத்திற்கு ஏற்ப மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் அப்படி தான், இப்படி இந்த கேரளாவாகட்டும் கொல்கட்டாவாகட்டும் இல்லைனா காசு மாலை மாங்க மாலையாகட்டும் கிட்டத்தட்ட சிமிலராக இருந்தால் கூட நமக்கு ஃபோட்டோவில் பார்க்கும்போது எக்ஸாக்ட் மேட்ச் மாதிரியான லுக்கை கொடுக்கும். இதுவே நம்ம வந்துட்டு வேறு சில டைப்புக்கு போகும்போது அது மிஸ் மேட்சாக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. பட் ஸ்டில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை வந்துட்டு நீங்கள் தாராளமாக உங்களுக்கு செப்பரேட்டாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைக் நெக்லஸ் மட்டும் தனியாக வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை ஹாரம் மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் உங்களுக்கு ரெண்டு விதமான டைப் ஆஃப் ஹாரமாக மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன், அதாவது கொல்கத்தா டைப் ஆஸ் வெல் அஸ் கேரளா பெங்காலி டைப்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மாதிரி மிக்சடான டைப் அது. ஸோ கொல்கத்தா அப்படிங்கும் போது நம்மள நிறைய பேருக்கு ரொம்பவே அது பிடிக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கொல்கத்தா பேட்டர்ன் நெக்லஸ் ஹாரம்லாம் நம்ம வாங்கும் போதோ இல்லட்டினா வந்து இது பேர் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற செட்டோட பேர் பண்ணும்போதோ அது அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் காட்டாது, கிட்டத்தட்ட சிமிலரான டைப் மாதிரி தான் தெரியும். கொல்கத்தா ஜுவல்லரி பிரியர்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹாரம் நம்ம வேர் பண்ணிவிட்டு கையில் வந்து ஒரு கடா போட்டோம்னா அது கண்டிப்பாக ஒரு கம்ப்ளீட்டான லுக்கு கொடுக்கும். இயர்ரிங்குமே நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட சிமிலரான இயரிங் வாங்கினாலே மேட்ச் ஆகிடும். வேறஸ் நம்ம அதர் டைப் ஆஃப் ஜுவல்லரி போகும்போது எக்ஸாக்டான பேட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது பத்திர சவரனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன். இதில் நமக்கு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கெல்லாம் நமக்கு வேஸ்டேஜ் 12% கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் வேஸ்டேஜும் சேர்த்தே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறதுனால உங்கள் பட்ஜெட்டை ஈஸியாக டிசைட் பண்ணிட்டு போக முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் எங்கிட்ட எல்கேஎஸ் ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே தாம்பரமில் இருக்கக்கூடிய எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான். இதுக்கு முன்னாடி தாம்பரம் எல்கேஎஸ் ஷாப்லேருந்து நான் நிறைய ஹாரம் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நெக்லஸ், அது மட்டும் இல்லாமல் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸை கூட வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதையெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஜிமிக்கியுமே உங்ககிட்ட எக்ஸ்ட்ராடினரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது. நெக்லஸ் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கலெக்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை எனக்காக ஒரு முறை கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கும்போதே நம்ம தாம்பரம் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 10 months கோல்ட் சேவிங் ஸ்கீமை பற்றி பார்த்துடலாம். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி மினிமம் 10,000 rupees நம்ம எனி ஃபிக்ஸட் அமௌண்ட் கட்டிக்கிட்டே வரலாம். நம்ம மாதம் மாதம் கட்டிக்கிட்டே வர அமௌண்ட் நமக்கு வெயிட்டை ஆட் ஆகிக்கிட்டே வரும். 10 months முடிவில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஜுவல்லரிக்கு மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது, அதே மாதிரி வேஸ்டேஜ் 18% வரைக்கும் தள்ளுபடி தராங்க. ஒருவேளை நம்ம வாங்கக்கூடிய ஜுவல்லரியோடைய வேஸ்டேஜ் 18%க்கு மேலே இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் 20% இருந்தால் அந்த டிஃப்ரென்ஸ் வேஸ்டேஜ் 2% மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம மாதம் மாதம் கட்டக்கூடிய மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை வீட்டில் இருந்துக்கிட்டே 1-30 தேதிக்குள்ளே எந்த தேதியில் கோல்ட் ரேட் கம்மியாக இருக்கோ அன்றைக்கி நம்ம செக் பண்ணிவிட்டு பே பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம கடைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறப்ப மட்டும் கடைக்கு தாம்பரம் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ்க்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருந்தே கூட இவங்களுடைய வெப்சைட் மூலமாக பே பண்ணிக்கலாம். வெப்சைட் அட்ரஸ் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு தகுந்தாப்பில் ஜாயினிங் கிஃப்ட்டும் உண்டு. 10 months இன்ஸ்டால்மெண்ட் கட்டி முடிச்சு ஸ்கீமோட டியூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 3 days கேப் விட்டு 2 months நமக்கு பிடிச்ச ஜுவல்லரியை பெனிஃபிட்ஸோட நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது தவிர நம்ம வாங்கக்கூடிய ஜுவல்லரியில் ஒரு வேலை ஸ்பெஷல் ஸ்டோன்ஸ் இருந்தால் அந்த ஸ்டோன்ஸ்க்கு உண்டான காஸ்ட்டை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் 3% GST கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அப்ளிகபிள் ஆகும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த சூப்பரான சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரியை 18% வரைக்கும் வேஸ்டேஜில் தள்ளுபடியோடு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவில் உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஜுவல்லரி எதுங்கிறதே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை டேப் பண்ணி ஆலங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தாம்பரம் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நம்ம கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.